தம்பி இன்னைக்கு எங்களுக்கு என்ன வச்சுக்கிறீங்க, இன்னைக்கு ஏதாவது உருப்படியா வச்சுக்கிறீங்களா இல்ல வழக்கம் போலதா அப்படி சொல்லி கேட்டீங்க. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, இன்னைக்கு ஒரு அருமையான மேட்டர் மாட்டிக்குதுங்க. ஒரு அழகான இடத்தை பத்தி தான் நாம பாக்க போறோம். அது என்ன ஏதுன்னு பாக்குற முன்னாடி இதோ இந்த ஹாலிவுட் படம் பாத்துக்கிறீங்களா, மீட் தேவ். இந்த படத்தை பத்தி எதுவும் பாக்க போறது கிடையாது. இந்த படத்துல வர மாதிரி நீங்க சிறுசாயும் உடம்புக்குள்ளே ஒரு டிராவல் போயிட்டு வந்தீங்கன்னா எப்படி இருக்கு? சரி நானே உங்ககிட்ட கேக்குறேன், இப்ப நீங்க சிறுசு ஆயிட்டீங்க, இப்ப நீங்க ஒருத்தங்க வாய்க்குள்ள போறீங்கன்னு வைங்க, யாரு லவ் பண்ணீங்கன்னா லவரு இல்ல கல்யாணம் மேஷனா புருஷனா போட்டாடே இல்ல அனிமாரி ஒண்டி கிட்டே இருந்தீங்க உங்க நண்பர்கள் வைங்க, வாய்க்குள்ளேயே அவங்க வாய் பக்கத்தாலேயே போக முடியாது, வாய்க்குள்ள எங்கடா போறது அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுது. உங்களுடைய கஷ்டம் எனக்கு புரியுது, சமுதாயத்துல அப்படியே நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. சரி நீங்க இப்ப உங்க வாய்க்குள்ளேயே போங்க, எப்படி இருக்கு எப்படி இருக்கு சொத்து சொத்தையா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது, உணர்வு பூர்வமா செஞ்சு சொல்லுங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும் இல்லைங்க, வித்தியாசமா தான் இருக்கு, ஜாலியா தான் இருக்கு, எல்லாம் வாஸ்துவம் தான், ஆனா உடம்புக்குள்ள போறதெல்லாம் வாய்ப்பு இல்லையா ராஜா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இருக்குது, வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான அனுபவத்தை நெதர்லாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு அருமையான இடம் நமக்கு தருது. அது என்ன ஏதுங்கிறத நாம இன்னைக்கு வீடியோல பாக்க போறோம், பாத்துருவோமா. குளநாளு குளிச்சு குடி கந்தல் அனலு கசக்கி கட்டு அறம் செய்ய விரும்பும் அவனை ஒப்புற ஒழுகி. ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற நம்ம சேனல் நல்ல நிலைமைக்கு போனா அது உங்களுடைய சப்போர்ட்னால மட்டும்தான் முடியும். நீங்க எல்லாருமே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான மறக்காம பிரஸ் பண்ணிக்க, அப்படியே நோட்டிபிகேஷன் ஆல்ல செட் பண்ணிக்க. அடுத்தடுத்த வீடியோக்களை பாருங்க, தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. கார்பஸ் மியூசியம், இது நெதர்லாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பயாலஜிக்கல் இன்டராக்டிவ் மியூசியம். நாம நம்ம உடம்புக்குள்ள டிராவல் பண்ண எப்படி இருக்கும் அப்படிங்கறத அடிப்படையா வச்சு வடிவமைக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான பயாலஜிக்கல் மியூசியம். தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையுமே அதனுடைய இடத்துல அருமையா வடிவமைச்சு, ஒரு உறுப்புக்கும் இன்னொரு உறுப்புக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன, ஒவ்வொரு உறுப்பினுடைய பயன்பாடுகள் என்ன, அதனுடைய செயல்பாடுகள் என்ன, ஒவ்வொரு உறுப்புகளும் எப்படி நம்ம பத்திரமா பாத்துக்கணும் அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லா விஷயங்களையுமே தெல்ல தெளிவா சொல்லிடுறாங்க. முழுக்க முழுக்க எஜுகேஷன் ரிலவெண்டான ஒரு பயாலஜிக்கல் மியூசியமா இருந்தா கூட என்டர்டைன்மெண்ட் எங்கெல்லாம் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ரூம் போட்டு யோசிச்சுனாட்டி எஜுகேஷன் பிளஸ் என்டர்டைன்மெண்ட் பயங்கரமான காம்பினேஷனா இருக்குது அப்படின்னு சொல்லி மக்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சு போனாங்க. இந்த மியூசியம் வேர்ல்டு லெவல்ல சரியான ஃபேமஸ். சரிப்பா தம்பி இந்த மியூசியம் நல்லா இருக்குது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, ஆடி அமாவாசைக்கு அடுத்த நாள் பிளைட்ட பிடிச்சி நெதர்லாந்து போய் அங்க இருக்கிற கார்பஸ் மியூசியம் ஒரு சுத்திட்டு வந்து ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இப்ப நீ என்ன பண்றா, அந்த கார்பஸ் மியூசியம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத எங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்ப எப்படி நிறுத்துறங்கறத மட்டும் நீங்க பாருங்க. இதுதானே அந்த கார்பஸ் மியூசியம். அது இருக்கிட்டே மியூசியம் வேலை யாரையா மட்டும் மரியாதை உட்காந்துக்கிறது, வாட்ச்மேன் என்ன பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகாதீங்க. இந்த ஆரஞ்சு கலர் ஆளுக்குள்ளதான் போய் நம்ம உடல் உறுப்புகள் எல்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்து பாக்க போறோம். இந்த ட்ரிப் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம கால்களுடைய அடிப்பாதத்துல ஸ்டார்ட் ஆகுது. அப்படி உள்ள வந்து என்னது எதுக்கு அப்படி அலசி ஆராய்ந்து அப்படி கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா எஸ்கலேட்டர் இருக்கு. அந்த எஸ்கலேட்டர்ல அப்படியே ஏறினீங்கன்னா கணுக்கால இருந்து முட்டிக்கு அப்படியே ஜெயின் வந்துடலாம். முட்டிக்கு கொஞ்ச நேரம் முட்டு கொடுத்துட்டு அப்படியே மேலேறி வந்தீங்கன்னா இடுப்பு, இடுப்பு இடுப்பு சுத்திக்கிற உறுப்புகள் சிறுநீரகம் இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற பாக்குறதுக்கு நமக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3D கிளாஸ். 3D கிளாஸ் அப்படியே மாட்டிக்கிட்டு என்ன இப்படி இருக்குது, ஓ இப்படியும் இருக்குமா, ஓ இப்படிதான் இருக்குமா அப்படின்னு பல பல விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே மேல வந்து என்ன இருக்குது, வயிறு 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 சுத்திக்கிற உறுப்புகள் எல்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத தத்துருவமா சொல்ற அவங்க கூட கண்ணாவினு கண்ணாடி திங்கறீங்களா, தின்னதெல்லாம் வயிறு எப்படி அரைக்குது அப்படிங்கறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்ற விதமா சாண்ட்விச் சீஸ் இது மாதிரியான பொருட்கள் எல்லாமே நம்ம சாப்பிடும் போது வயிறு அதை எப்படி அரைக்குது அப்படிங்கறத நம்ம கண்ணு முன்னாடி காமிக்கிறாங்க. ஓ வயிறு சார் நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சல்யூட் போட்டு அப்படியே மேல வந்தீங்கன்னா என்ன இருக்குது, இதயம் 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 சுத்தி இருக்கிற உறுப்புகள் எல்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத தெளிவா சொல்லுவாங்க. இந்த கேப்ல இதயம் இதயம் சொல்லி சுத்தி இருக்கிற நம்ம ஊர் லவர் சங்க போன என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. இந்த மியூசியத்துக்கு இதயத்துக்கு பக்கத்தால நாம இருக்கிறோம், ஆனா என்னுடைய இதயம் எங்கிட்ட இல்லையா பேபி அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்ல, அதே எப்படி உங்ககிட்ட இருக்கு அதை நான் வாங்கிட்டேன் அந்த பொண்ணு சொல்ல, சரி உன்னுடைய இதயம் எங்க பேபின்னு அந்த பையன் கேட்க, அதை எடுத்ததே நீதாண்டான அந்த பொண்ணு சொல்ல, ஒரே கூத்தா இருக்கும் லவ் பண்ண பாவத்துக்கு என்னென்ன உருட்டா உருட்டுறீங்கன்னு சொல்லி மக்கள் எல்லாம் கேட்க, இதயம் நுரையீரல் கணையம் ரத்த நாளங்கள் இது மாதிரியான விஷயங்களை நல்லபடியா பாத்துட்டு அப்படியே கழுத்து வழியில மேல வந்தீங்கன்னா வாய் மூக்கு கண்ணு அப்படியே கொஞ்சம் மேல போனீங்கன்னா மூளை, யங்ஸ்டர்ஸ் எல்லாமே மூளைக்குள்ள அனுப்பி அது இப்படிதான் வேலை செய்யணும் பார்த்து திரும்பி தொலைங்கடா அப்படிங்கிறது மியூசியத்தினுடைய நிர்வாகம். ஃபுல்லா எஜுகேஷன் ரிலவெண்டாவே இருக்குதேடா தம்பி அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா அதான் கிடையாது. நீங்க கஷ்டப்பட்டு பெத்தெடுத்த வாரிசுகள் எல்லாம் வாய்க்குள்ள அனுப்பி பல்லுல ஏறி விளையாடுங்களா, நாக்குல ஏறி சறுக்குங்களா, சிறுநாக்க பூச்சி கூஞ்சலாடி ஜாலியா இருங்களா அப்படின்னு சொல்லி என்டர்டைன்மெண்ட்டுக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் வராம பாத்துக்கிறாங்க. தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய நம்ம உடம்புடைய உறுப்புகள் ஒன்றொரு ஒன்று எப்படி டச்சில் இருக்குது, அதை எப்படி நம்ம பத்திரமா பாத்துக்கணும் அப்படிங்கிற சொல்ற ஒரு இன்டராக்டிவான பயாலஜிக்கல் மியூசியம் தான் இது. அது என்னப்பா அது இன்டராக்டிவ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சில பல மியூசியங்களும் நம்ம போனோம்னா அவங்க வச்சுக்கிறத நம்ம வெறிக்கு வரைக்கும் பாத்துட்டு வர வேண்டியதா, எழுதி போட்டிருப்பாங்க முடிஞ்ச படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியதா. ஆனா இந்த மியூசியம்ல நமக்கு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா இதப்பா மேட்ரு நீ ஏன் கன்ஃபியூஸ் ஆகிற அப்படின்னு சொல்லி நமக்கு கிளியர் பண்ணி விட்டுருவாங்க. அது கூட பல அல்ட்ரா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்றாங்க. அது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா மூக்கு மட்டும் தின்னுட்டு குப்பரப்படுத்தீங்கன்னா வயிறு கொப்பர கொப்பரம் சவுண்ட் விடுமே அந்த மாதிரி சவுண்ட் எல்லாமே இந்த மியூசியம்ல வரு. வாய்க்குள்ள போய் பல்ல விளையாண்டுக்கிற நம்ம குழந்தைகள் எல்லாருமே அந்த பல்ல நல்லா தேயிடா அப்படின்னு சொல்லி விளையாண்டு இருக்கும்போது அப்படின்னு ஆப்பம் விட்டு நீங்க ஒரு உடம்புக்குள்ள இருக்கிறீங்கிறத மறந்துடாதீங்களா அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்திட்டே இருக்கு. உறுப்புகளுடைய தத்ரூபத்தை கொண்டு வரக்காக 5D எஃபெக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்றாங்க. அது கூட ஜிகாண்டிக் ரிப்ளிகேஸ் கிரியேஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்றாங்க. அது என்னது ஜிகாண்டிக் ரிப்ளிகேஸ், அது என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சில பல இல்லூசன்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணி தரேன்.
இருக்கு ஆனா இல்ல, இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனா இல்லாத மாதிரி இருக்குதா அப்படிங்கிற பல பல மாயைகள் எல்லாமே நமக்கு உருவாக்கி நம்ம உடம்புக்குள்ளதான் இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வை நமக்கு தொடர்ந்து தந்துட்டே இருக்கு. ஆக மொத்தத்துல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் எப்படி வேலை செய்யுது, அது எப்படி நம்ம பத்திரமா பாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எஜுகேஷன் ஒரு அருமையான என்டர்டைன்மெண்ட் சேர்த்து சூப்பரா தர்றாங்க அப்படிங்கறத உண்மை. நம்ம சேனல் மாதிரி இந்த மியூசியம்க்கு உள்ள போயிட்டு வெளிவரும்போது அட்லீஸ்ட் நம்ம உடம்ப பத்தின ஒரு 1000 கேள்விகளுக்காச்சும் நமக்கு விட தெரிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான வீடியோட மறுபடியும் வந்து உங்களை பாக்குறேன்னு சொல்லிக்கிட்டு, I am going to sign up with amazing facts about the Kaupas Museum in the Netherlands, the world's best biological interactive museum and the unique way to travel inside the human body அப்படினு சொல்லிக்கிட்டு, எடத்த காலி வென்றது யாருன்னு பாத்தீங்கன்னா நான் உங்க மோகா. நம்ம சேனலுடைய கான்ஃபிடன்ட் எல்லாமே நீங்க நம்ம சேனலுக்கு கொடுக்குற சப்போர்ட் தானே, அதனால நீங்க எல்லாருமே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுதான் நம்ம சேனல் அடுத்தடுத்து வீடியோ வரக்கான மோட்டிவேஷன் கொடுக்குங்க.